வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்பொழுது சிங்கிள் வேலில் அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணுவாங்க, இல்லை டெக்ஸ்ட் பண்ணால் கூட சிங்கிள் வேலில் ரிப்ளை வரும். ஏன் இந்த மாதிரி சிங்கிள் வேலில் ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்டில் இருக்க பசங்களை பாசிட்டிவ் மைண்டுக்கு மாற்றுறது தான். அதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரீசன் நம்பர் ஒன், அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கலாம், ஒரு சில டைமில் இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பொண்ணே நம்பர் கொடுத்து இனிஷியல் ஸ்டேஜில் நல்லா பேசியிருப்பாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் சிங்கிள் வேலில் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பேசாமல் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை அந்த பொண்ணுக்கு இம்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை அந்த பொண்ணுக்கு நீங்கள் அடிக்கடி மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறையத்தான் செய்யும். ரீசன் நம்பர் டூ, உங்களை விட ஒரு ஹை வேல்யூவான பையனை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் வேலில் ரிப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. நார்மலாக ஒரு பையனாக இருந்தாலும் சரி, இல்லை பொண்ணாக இருந்தாலும் சரி, உன்னை விட உன்னை பெஸ்ட்டாக இருக்கும் பொழுதே கண்டிப்பாக அந்த பொருள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். பல பேர் இதை வெளியே சொல்லாட்டியும் அந்த பொருள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அவங்களுடைய மனசில் இருக்கத்தான் செய்யும். சில பேர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இன்னொரு பையனையோ இல்லை இன்னொரு பொண்ணையோ அவங்க தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு, அதுக்காகத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எப்பயுமே ஹை வேல்யூ மென்னாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு உங்களை நீங்களே டெவலப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஹை வேல்யூ மென்னாக இருக்க முடியும். ரீசன் நம்பர் த்ரீ, பசங்க நம்ம அதிகமான மெசேஜை வித்தின் செகண்டில் சென்ட் பண்ணுறது கூட அந்த பொண்ணு சிங்கிள் வேர்டில் ரிப்ளை பண்ணுறதுக்கான ரீசனாக சொல்லப்படுது. காரணம், நீங்கள் வித்தின் செகண்ட்லேயே ஒரு 10 மெசேஜை சென்ட் பண்ணும் பொழுது அந்த பொண்ணு கண்டிப்பாக ரீட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அது தெரியாமல் நீங்கள் தொடர்ந்து மெசேஜை சென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓகே சரி அப்படிங்கிற ஒரு ரிப்ளை மட்டும்தான் நீங்கள் திரும்ப அந்த சைட்லேருந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுற அதிகமான மெசேஜ் கூட அந்த பொண்ணுக்கு சிங்கிள் வேலில் ரிப்ளை பண்ண வைக்கிறதுக்கான ஒரு மென்டாலிட்டியை கொண்டு வரலாம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் நம்பர் ஃபோர், நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் அந்த பொண்ணுக்கு போர் அடிக்கிற ஃபீலிங்கை கொடுத்தா கூட அந்த பொண்ணு சிங்கிள் வேலில் ரிப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட மென்டாலிட்டி என்ன, அந்த பொண்ணு எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் மெசேஜை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இன்னும் பழைய காலத்தில் மாதிரி ஹாய் ஹலோ சாப்பிட்டியா என்ன பண்ணுற அப்படிங்கிறத திரும்ப திரும்ப கேட்டு அந்த பொண்ணவேவும் போர் அடிக்க வைக்காதீங்க. புதுசாக ஏதாவது செல்லம் அம்மு அப்படின்னு ஏதாவது புதுசாக பேசி அந்த பொண்ணை இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரீசன் நம்பர் ஃபைவ், உண்மையாகவே அந்த பொண்ணு பிஸியாக இருக்கலாம். சில சமயங்களில் ஆஃபீஸில் இருக்கும் பொழுது சிங்கிள் வேலில் ரிப்ளை பண்ணால் அது அக்செப்டபுள் தான், அது நமக்கே புரியணும். புரியாமல் நீங்கள் மறுபடியும் அந்த பொண்ணு கூட சண்டை போட்டிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை, அதுக்கு அந்த பொண்ணு வந்து பொறுப்பேற்கவே முடியாது கண்டிப்பாக. அந்த பொண்ணு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு டீட்டெயில்டாக மெசேஜ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. அந்த டைமில் நீங்கள் டீட்டெயிலான ஒரு மெசேஜை எதிர்பார்க்கறதும் மிகப்பெரிய முட்டாள்தனம். ரீசன் சிக்ஸ், சில பொண்ணுங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். அப்போ எப்போ பார்த்தாலும் சிங்கிள் வேலை தான் ரிப்ளை பண்ணுவாங்க, ஆனால் இருடா வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, உடனே கால் வரும். அதாவது மெசேஜ் பண்ணுறத விட அவங்க காலில் அதிக டைம் பேசுவாங்க. இதை விட எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு உங்களை டேரெக்டாக கூட மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, ஆனால் டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த சிங்கிள் வேல் ரிப்ளை மட்டும்தான் வரும். அது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னா, இன்னும் நம்மளுடைய சொசைட்டியில் மெசேஜ் பண்ணுறது பிடிக்காத நிறைய பொண்ணுங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ரீசன் நம்பர் செவன், ஒரு சில பொண்ணுங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா இன்டென்ஷனலி வேணும்னே சிங்கிள் வேலில் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, உங்களை வெறுப்பேற்றுவாங்க. நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களை எப்படியாவது அந்த பொண்ணோட லைஃப்லேருந்து வெளியே தூக்கி போடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படி அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல, அந்த பொண்ணு வந்து எப்படியாவது உங்களை வெளியே அனுப்பணும்னு நினச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, தயவுசெய்து நீங்களே அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வர்றது ரொம்பவும் சேஃபு. அதை விட்டுட்டு இல்லை ப்ரோ நான் அந்த பொண்ணை உண்மையாகவே லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு முட்டாள்தனமாக நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபீலிங் உங்களையும் காயப்படுத்தும், அதை விட உங்களை நம்பி இருக்கிற உங்கள் ஃபேமிலியவும் ரொம்ப ரொம்ப காயப்படுத்தும். தயவு செஞ்சு உங்களுடைய கேரியர் வைஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு ஃபினான்ஷியல் வைஸாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொண்ணுமே உங்களை விட்டுட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதை விட்டுட்டு நீங்கள் கத்தி மேலே நின்றுக்கிட்டு ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று கத்தி உங்களை வெட்டும், இல்லை அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போவாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.